வந்து தனியாவோட காலேஜ் மேட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு காலேஜ் ஒரு 4 இயர்ஸ், இப்போ ஒரு 5 வருஷம், கிட்டத்தட்ட 9 வருஷமாக நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. பேசிக்கலி நாங்கள் எல்லாமே பேக் பெஞ்சர்ஸ். நாங்கள் வந்து கடைசி பெஞ்சு, நாங்கள் ஒரு 8 பேர். அதனால தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அங்கே நாங்கள் படிக்கிறத தவிர மற்ற எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிட்றது, பாட்டு பாடுறது, விளையாடுறது, ஓடுறது, பிடிக்கிறது மாதிரி பண்ணிட்டே இருந்தோம். ஸோ தனியாக வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு. அப்படிலாம் சொல்லணும்னு ஆசை தான், பட் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரகடான பொண்ணு தான் அது. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். படிப்புலன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் ஓகே தான், ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் நல்லா படிப்போம். அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா படிக்காது. ஜிஎம்டியிலலாம் பாஸ் ஆகிட்டு, ஜிஎம்டியில் ஃபெயில் ஆகிட்டு, ஈவினிங் கிளாஸில் உட்காந்து ஜிஇடி எழுதிட்டு இருக்கும், பிட் அடிச்சு. இப்படிலாம் நிறையா இருக்குது தனியாக பற்றி சொல்கிறதுக்கு. அப்புறம் ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டட். அந்த பொண்ணுக்கு வந்து ஈகோயிஸ்டிக்கெல்லாம் எதுவும் பண்ணவே தெரியாது. எதாக இருந்தாலும் சரி ஓகே, நம்ம வந்து எனிமையாக இருந்தாலுமே அவங்கள வந்து பெருசாக வந்து புறணி பேச தெரியாது அந்த பொண்ணுக்கு. ஃப்ராங்காக சொல்ல போனால் பொண்ணுங்கள்லேயே கொஞ்சம் யூனிக்கான பொண்ணு, எல்லாருமே கூப்பிட்டு புறணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ புறணின்றது அந்த பொண்ணுக்கு பேசவே தெரியாது. நானும் தனியாகவும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, எனிமி. எப்போதுமே எங்களுக்குள்ள சண்டை தான், சண்டை மட்டும் தான் போட்டிருப்போம் கிளாஸில். சிரிச்சிட்டு பேசிட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ கூட அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து எனிமி வரான், எனிமி வரான்னு சொல்லியிருக்கு. ஸோ நாங்கள் வந்து எனிமி தான். விஷால் ப்ரோ, நீங்கள் ரொம்ப 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 லக்கி. நீங்கள் அம்மா இல்லை அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. தனியாக வந்தவங்களும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அம்மாவாக உங்களை பார்த்துப்பா. ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிளெஸ்டு. அவள் கிடச்சதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னுமே உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப வந்து எந்தூஸ்டாச்சியாக இருக்கும். அம்மா இல்லைன்ற, அம்மா இல்லை அப்படின்றத வந்து இனிமேல் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ தனியாக அவங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்போம். ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி மேரி லைஃப் எனிமி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தனியை பற்றி நான் ஒன்று சொல்லணுன்னா, என்ன சொல்லணுன்னா, அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். அதாவது மற்றவங்ககிட்ட விட்டு கொடுக்காமல் பேசுகிறது எல்லா ஃப்ரெண்டும் பண்ணுவாங்க. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஒருத்தனை போய் கிண்டில் பண்ணால் கூட அவனை கிண்டில் பண்ணக்கூடாது, நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு பண்ணுற கேரக்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸே அவளை விட்டு கொடுக்காமல் கேர் பண்ணுறத வந்து அவள் ஹஸ்பண்டை வந்து இன்னும் நல்லா பார்த்துப்பா. விஷால் ப்ரோ, நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கன்னியாகுமரி ஒரு பொண்ணு கிடைக்கும், நீங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருங்க எப்போவுமே. அதான் எங்களுக்கு வேணும். பெஸ்ட் விஷஸ். என் பேர் சௌத்ரி. நான் வந்து உஷா பேபி டீச்சரோட உலகடர் ஸ்கூலில் பட்டதாரி ஆசிரியாக ஒர்க் பண்ணுறேன். அவங்க பொண்ணு, பெரிய பொண்ணு தன்யா கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். தன்யா வந்து ரொம்ப பொறுமையான பொண்ணு. அது ஃபேமிலிலையும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி ஒரு நல்ல ஹேபிட் இருக்குது. ரொம்ப அமைதியான பொண்ணு. அவங்க திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லதோட அவங்க வருங்காலங்களில் ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பொறுமையோடும் அன்பாகவும் அவங்க இருப்பாங்க. இருந்தாலும் நான் நல்லா பேரும் புகழும் பெற்று வாழ வாழ்த்துக்கிறேன். இப்போ எப்படி அவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக அப்படியே ஃபோட்டோவில் இருக்காங்களோ அதுபோல் வாழ்நாளில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ அவங்கள வாழ்த்துக்கிறோம். என் பேர் தேவிகா. நானும் உலகடர் ஸ்கூலில் உஷா பேபி டீச்சரோட ஒர்க் பண்ணுறேன். தன்யாவை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ரொம்ப அமைதியான பொண்ணு. அவளுடைய ஃபேஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சிரித்த முகமாக இருப்பாள். அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பார்த்துருக்கிற மாப்பிளையும் அவளை நல்லா பார்த்துக்குவாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவளுடைய திருமணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்துறேன். வணக்கம். என்னோடய பேர் வந்து செல்வி. நான் உஷா பேபி மிஸ்ஸோட ஃப்ரெண்டு. தன்யா பார்த்திங்கன்னா எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக அழகாக செய்வாள். அதாவது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறதுலேருந்து நல்ல ஒரு சிரித்த முகத்தோடு அவள் எல்லாத்துக்கிட்டையுமே பழகிறதே இந்த காலத்து பொண்ணுகளில் ரொம்ப பெரிய விஷயம். அமைதியாக எல்லா வேலையும் வந்து செஞ்சு முடிப்போம். மாப்பிள்ளையும் வந்து பார்க்குறக்கே ஒரு அமைதியான ஒரு கேரக்டராக நல்லா இருக்கார். அவர் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் புரிஞ்சிட்டு சந்தோஷமாக நீண்ட நாள்கள் வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதா எங்கள் எல்லாத்தோட ஆசையும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கிறேன். தன்யா, அம்மாய் கல்யாணம் கழிஞ்சு வரும்போது நீ 2 வயசு குட்டின்னு, இப்போ நையே ஒரு கல்யாண பெண்ணாய் நிற்கிறது கணப்போ அம்மாய்க்கு வளர சந்தோஷம் உண்டு. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டே. எல்லா அனுகிரகம் தெய்வம் கொடுக்கட்டே எனக்கு. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப் தன்யா அண்ட் விஷால். தன்யா பற்றி என்ன சொல்லணும்னா, தன்யா என்னோட மக. அவதான் என்னோட மூத்த மக. எப்படின்னு கேட்குறீங்களா? முத பிறந்தோடனே அவளுக்காக தான் நான் முதல்ல மெடிக்கல் லீவ் போட்டு அவளை பார்த்துக்கிட்டேன், அவளை வளர்த்துனேன். நான் திருவிழா கொடுத்தா தான் அவள் குடிப்பாள், அவங்க அம்மா கொடுத்தா கூட துப்பிடுவாள். அந்த மாதிரி நான் எடுத்து வளர்த்தின புள்ள. அதனால் அவள் வாழ்க்கை நல்ல ஒரு அமோகமான வாழ்க்கையாக வருங்கிறது எல்லளவும் சந்தேகம் இல்லை. அவள் நல்லா இருப்பாள்,
அவளோட வாழ்க்கையும் அந்த மாதிரி சுபிட்சமாக நல்லா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாகும். அதனால் அவளுக்கு என்றைக்குமே இந்த அப்பா அம்மா, சித்தப்பா சித்தி கிடையாது, சின்ன அப்பா அம்மா கூட வாழ்த்துக்கள் என்னென்னைக்கும் இருக்குது. கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதையும் நான் பார்த்து அவளை அவளுக்கும் ஒரு வாய்ஸ் சிறலாக கூட்டணும்னு ஆசை எனக்கு. தன்யாவோட சித்தப்பா, தன்யாவுக்கு 2 வயசு, தன்யாவுக்கு ஆக்சுவலி 2 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகணும்னா எங்கள் வண்டியிலேயே ஏறி உட்காந்துக்குவான் சித்தப்பா அப்படின்னு. ஏறி சித்தப்பான்னு சொல்லிட்டு வரும். என்னைக்கு வந்தாலும் உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மில்கி பார் கேட்பான். சித்தப்பா மில்கி பார் வாங்கிட்டு வந்தீங்களா? ரொம்ப பிடிச்ச ஒரு இது வந்து மில்கி பார் சாக்லேட். கேட்க மாட்டான், உள்ளே நுழையிறோமே இல்லையோ முதல் வேலையாக மில்கி பார் சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பான். அவளுடைய வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கணும். நல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள், அவருக்கு தொடான ஒரு வாழ்த்துக்கள் இருக்குது. நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேறி இருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வரவே இல்லை, அது கொஞ்சம் வருத்தம் இருக்குது. சின்ன வயசில் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது அழுவேன், இப்போயும் அதே மாதிரி ஃபீலிங் தான் இருக்குது. அடிக்கடி உங்களை சென்னை வந்து பார்க்குறேன்னு பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒன்றா ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸாக, ஐ மீன் பிரதர் அண்ட் சிஸ்டராக கடைசி வரைக்கும் இருக்கும். சேச்சி, உங்களை நிறையா மிஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து நான் எது பேசினாலும் சொல்லுவீங்க, நீ 6 இயர்ஸ் என்னோட கம்மிடி, எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போது உங்களை மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. நிறையா உங்களை எப்படி சொல்கிறது, எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருப்போம் 4 பேரும் எப்போவுமே சேர்ந்து எங்கேயாவது போகணும் அப்படிலாம் நினப்போம். இப்போ நீங்கள் வந்து சென்னை போகிறீங்க, இங்கே இருக்கும்போது நம்மளால் முடியல. ஸோ விஷால் சாட்டங்கிட்ட தான் நான் இது கேட்குறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்கே போவோம், ஜாலியாக ட்ரிப் போவோம். மிஸ் யூ. தன்யான்னு சொன்னான்னா இப்போது எனக்கு வந்து என்னுடைய மகள் தான் எல்லாமே. அது மூத்த பொண்ணுலைனா எல்லாருக்குமே வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வுங்கிறதுல வந்து நம்ம குழந்தை பிறக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மூத்த பொண்ணு வந்து தன்யா. அவள் பிறந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்க. எனக்கு வந்து எந்த, அதாவது குழந்தை பிறந்தது மட்டும் நான் ஒரு கொஞ்சம் கூட வளர்த்துறதுக்கான கஷ்டமே படலை. காரணம் என்னென்னா எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தாங்க, எனக்கு எல்லாமே அவங்க இதை பார்த்துட்டாங்க. எங்கள் பொண்ணு வந்து பேச ஆரம்பித்த ஃபஸ்ட்டு வார்த்தையே எங்கள் அம்மாவை தான் அம்மான்னு கூப்பிட்டா. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து அது எல்லாமே, அதாவது எங்கே போனாலும் சரி, கோவில் அது எந்த வேலைனாலும் அவளை ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் எங்கள் அம்மா எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அவளை பற்றி நான் கேர் பண்ணவே வேண்டியதில்லை. ஏன்னா எங்கள் அம்மாவே முழுக்க 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 அவளை பார்த்துக்கிட்டதுனால எனக்கு அவளுடைய 7th 8th படிக்கிற வரைக்கும் அவளுக்கு வந்து எல்லாமே வந்து. அவள் என்ன என்னன்னு சொல்லுவான்னா, என்ன பெற்றது மட்டும்தான், வளர்த்துனதெல்லாம் எங்கள் அம்மா தான், உங்கள் எங் சாந்தம்மா தான் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் என்ன என்னன்னு கூப்பிடுவான்னா பேபிமா அப்படின்னு தான் கூப்பிடுவாள், அம்மானே கூப்பிட மாட்டாள். அப்புறம் வந்து நான் சொல்லுவேன், நான் தாண்டி இப்போ உன்னை இது பண்ணினேன் அப்படின்னு சொன்னாவ என்ன சொல்லுவான்னா, கிடையவே கிடையாது, என்னுடைய அம்மா யாருன்னா சாந்தம்மா தான் அப்படின்பா. எங்கள் அம்மாவுக்கு அப்போ உயிர், எங்கள் அம்மா இப்போ இல்லை. ஆனால் வந்து அவங்க இறக்குற வரைக்குமே வந்து எப்போ போனாலும் வீட்டுக்கு எங்கேயாவது பார்த்தாலும் தன்யா இப்படி இருக்கிறா, தன்யா அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ இந்த நல்ல நிகழ்ச்சியில் எங்கள் இப்படி நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இருந்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு கனவே அதாவது இருந்து சின்னதுலேயே சொல்லுவாங்க, உங்களோட கல்யாணம் வரைக்கும் நான் இருக்கணும், அது எங்கள் அம்மாவோட ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவங்களால முடியவே இல்லை. அவருடைய வயசுக்கு வந்தபோது அவர் இருந்தாங்களே முடியவே இல்லை. அப்போ வயசுக்கு வந்தபோது உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அந்த இது வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவள் மேட்டூரில் இருந்தான். அப்போ அதுக்காகவே போனாங்க. அது அந்த நிகழ்ச்சியில் எனக்கு மறக்கவே முடியாது, அவங்களால உட்காரக்கூட முடியாது, இருந்தாலும் அது போகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வண்டி வச்சு போனோம். அந்த நிகழ்ச்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாத்துலேயும் அவளை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு தன்யாங்கிற வார்த்தை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளை நான் எங்கள் அம்மா இறந்த பின்னாடி அவளை சால்வ் பண்ணி கொண்டு வரதுக்கு எனக்கு பல மாதங்களாகி போச்சு, நிறைய நாட்களாச்சு. அவள் வந்து சால்வாகவே இல்லை. ஆனால் அப்போ சொல்லிகிட்டே இருப்பாள் தூக்கத்தில் கூட, அவளுக்கு எங்கள் அம்மா ஞாபகமே தான். அவளை மாத்த அதுலேருந்து கொஞ்சம் அவளுக்கு வந்து ரொம்ப வந்து தனிமையாயிட்டா. அப்புறம் வந்து கொஞ்சம் சொல்லி சொல்லி இனிமேல் வராதுமா, என்ன தான் பணம் செலவு பண்ணாலும் என்ன தான் இருந்தாலும் நீ யோசிப்பா, நீ படித்த பண்ணுதானே கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த உறவு போனோன்னு தான் என் மேலே ரொம்ப அட்டேச் ஆனவோ. அந்த அட்டேச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ என்ன என்னுடைய வலதுகை இடதுகை யாருன்னு கேட்டிங்கன்னா தன்யாதான். இப்போ ஒரு ஒரு பணவிசி எடுத்துக்கங்க, ஒரு வீட்டில் இருக்கிற எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தன்யாதான் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு வீட்டு இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நான் எப்படின்னா காலையில் புறப்படுவேனே ஒழிய எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே எடுத்து வச்சு இல்லை என்னை அனுப்பிச்சி விடுறது அவள் தான். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அதை தான் நான் எங்கள் டீச்சர்ஸ்க்கு கூட சொன்னேன், இனிமேல் நான் வீட்டை பூட்டி கேஸ் ஆஃப் பண்ணி இதெல்லாம் முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நான் ரெடி ஆகணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அவளுடைய கழுத்தில் வந்து தாலி கட்டும்போது என்னை நான் ஏறியாமையே அப்படியே என்ன பண்ண கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. ஆனால் பத்து நாளைக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னேன், நான் நான்லாம் அழுகவே மாட்டேன், நான் பாரு எவ்வளோ சிரிச்சுட்டே இருக்க போகிறேன் எனக்கு தாலி கட்டும் போயிருந்தேன். ஆனால் எப்படி நான் அழுதுன்னு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அது பாட்டுக்கு வருது. அதே மாதிரி நேற்று ஒரு சர்ப்ரைஸ் பண்ண பாருங்கள், அப்பவும் எனக்கு அப்படித்தான் நான் சொன்னேன். சர்ப்ரைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டே வந்து அந்த ஃபோட்டோவை முதல்ல பார்த்தேன், அப்போல்லாம் எனக்கு அழுகாச்சியெல்லாம் வரல. ஆனால் நேற்று அந்த பாட்டு போட்டு அந்த இதை வச்சோன்னா அது ரொம்ப என்னால் தாங்க முடியல. அதே மாதிரி தான் எனக்கு தாலி கட்டும் போதும் சொல்லப்போனால் என் தன்யா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எல்லாமே அவள் தான். இனி நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, நீ மாற்றிக்க முடியுமா? இப்போ கல்யாணம் ஆன உடனே அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப இதாக இருந்திருக்கும். ஆனால் கல்யாணம் ஆனோடனே நாலு நாள் இருக்கிறாங்கிறதுனால கொஞ்சம் அடக்கிட்டு இருக்கிறேன். நீ எப்படி இருக்குன்னு தெரியல, கடவுள் தான் எல்லாமே என்னை சரிப்படுத்தணும். அவள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேங்க அப்படிங்கிறதுல சென்னை போயிட்டானா நான் எப்படி இங்கே இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு விஷயம் இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்குன்னா அவளை கேட்டு தான் ஒரு டைரியிலெல்லாம் போட்டு எழுதி வைப்பாள், எல்லாம் பண்ணுவாள். அதே மாதிரி எனக்கு ஞாபகப்படுத்துவாள், அம்மா இது செய்யணும் இன்றைக்கி அதை பண்ணணும் அன்றைக்கி போய் இதெல்லாம் எனக்கு சொல்கிறது அவள் தான். அதே மாதிரி எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிடுவாள். இனி எப்படி நான் இருக்க போகிறேங்கிறது தெரியல. ஆனால் இந்த எனக்கு வந்து கிடச்சிருக்கிற மாப்பிள்ளை எப்படி தான் நல்ல மாப்பிள்ளை தான், என்கிட்ட வந்து நிறைய பேசியிருக்கிறாரு, நல்லா நான் இப்போ இது பண்ணுவேன். நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு ஒரு வண்டி ஒரு இது ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ இதாக இருந்தால் கடவுள் நல்லதாக வச்சுருந்தா போதும், நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு, அதனால் எனக்கு சந்தோஷம்தான். தனியாவும் அப்படி தான் சொல்லுவோம், ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்கம்மா இல்லைன்னா இப்போ ஏறி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் தானே, அதை மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படி. அதனால் வந்து தனியாவோட இதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாது. அம்மா பொண்ணோட உறவு வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் அது முடியவே முடியாது, அது வந்து கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். என்ன தான் ஆனாலும் அவ்வளோ இருக்குது, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதனால் நான் வந்து என்னுடைய மனசு பிரகாரம் சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம், ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்லலாம். அவளுடையது நல்லா எல்லாத்திரி கோபப்படுவா, ஆனால் வந்து பத்தே நிமிஷத்தில் அந்த கோபம் காணாது போயிடும். எத்தனை அதே மாதிரி சொல்லுவாள், இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாள், அப்புறம் உடனே சிரிச்சிருவாள் அப்படி நான் மறந்துடுவோம் அப்படியே உடனே. ஆனால் எங்கள் சின்ன பொண்ணெல்லாம் கரெக்டாக வச்சுருவாள், ஆனால் இவள் அப்படி இல்லை. தன்யா தன்யா என்னோடய முத பொண்ணு, நான் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைம் அது, எல்லாருக்கிட்டையும் பயங்கர பெருமையாக முத பொண்ணு இதாக பார்த்துட்டு இருந்தேன். இவங்க கூட அவ்வளோ இதாக இல்லை, வருஷத்தில் ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் தான் கூட இருப்பேன். அதெல்லாம் முடிஞ்சு 2008 இருந்து தான் இவங்க கூட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எது ஒன்றுனாலும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும், எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிடுவா என்ன, எனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த சிரித்த முகமும் அவள் பண்ணுற இதுவும் கஷ்டம்தான். ஆனால் அவளோட லைஃப் அவளுக்கு வேணும் இல்லையா. ஹாப்பி ப்ரேயிங் ஃபார் பெஸ்ட் லைஃப் ஆஃப் மை டாட்டர். என்னோட சன்னின் லவ் ரொம்ப நல்ல பையன். இவளுக்கு இதாக இருக்கே என்ன சொல்கிறதே தெரியலே, பேசணுமா செம்ம ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான், இங்கே வந்து என்னென்னா பார்த்து பேசி பழகி அப்புறம் வந்து தான் நாங்கள் எல்லாம் என்கேஜ்மெண்ட் எல்லாமே நடந்தது அப்படி தான், எல்லா அப்படி தான் நடந்தது. ஃபோனில் தான் பேசணும், வீட்டில் பேச சொல்லி தான் பேசணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், கொஞ்ச நாள் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதுக்கப்புறம் பேசியே லாங் டிஸ்டன்ஸ் தான் பேசியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதுக்கப்புறம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க பார்க்க,
அரேஞ்ச் மேரேஜில் போயிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு. ஸோ மறுபடியும் நல்ல குளுகாரம், அப்போ தான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க, ஏப்ரலில் என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு லவ்வர்ஸாக நல்லா இருந்துச்சு லைஃப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தோம், நல்ல ஒரு கப்புள்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், இனிமேலும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசப்ஷன் செம்ம ஜாலியாக இருந்துச்சு, வந்து எல்லாம் பயங்கர இது பண்ணி ஃபுல் இதாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. அம்மா அச்சா பவ்யாவெல்லாம் விட்டுட்டு போகணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பட் விஷால் கூட போகும்போது ஜாலியாக இருக்குது. தேங்க்யூ. அம்மா அச்சா பவ்யா விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க மூணு பேரும் பயங்கர க்ளோஸ் எனக்கு. அவங்க இல்லாமல் இன்னைக்கு கொஞ்ச நாள் இருக்கணுங்கிறது கஷ்டம்தான், பட் ஓகே மேனேஜ் பண்ணுறதா நினைக்கிறேன், பண்ணிடுவேன். மிஸ் யூ அம்மா அச்சா பவ்யா. கண்டிப்பாக நாங்கள் வந்து நானும் விஷாலும் உங்கள் கூட எப்போவுமே இருப்போம். அம்மா வந்து மேக்ஸிமம் டைம் வந்து இருந்திருக்கோம். அம்மா தன்யாங்கிறத விட நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லணும். எனக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றி, அவங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். போகணும்னா கஷ்டம்தான். என் அச்சா கிட்டையோட அப்படிதா பயங்கர, அவங்க ரெண்டு பேர் அப்பாவை விட நான் ரொம்ப க்ளோஸ் அச்சா கிட்ட. கஷ்டமாக இருக்கும் அவங்களை விட்டுட்டு தூரமாக இருக்கும் ஒரு நாளே, எனக்கு ரொம்ப கஷ்டம் தெரில நீ லைஃப்பில் எப்படி இருப்பேன் அப்படின்னு இருந்துருவேன். பவ்யா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். அவள் வந்து அவள் இல்லாமல் நான் எப்போவுமே அவகிட்ட ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தது கூட இல்லை. அவ நைட் ஈவன் என்கிட்ட சண்டை போட்டால் நானே போய் சாரியெல்லாம் கேட்டு சேர்ந்துருவேன். சம்டைம்ஸ் அவள் ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிடுவேன், ஆனால் அவள் வந்து அதையும் மேனேஜ் பண்ணி வந்துடுவாள். என்னை விட சின்ன பொண்ணாக இருந்தாலும் பயங்கர மெச்சூரிட்டி அதிகம். சில டைம் சின்ன சின்ன விஷயம் சைல்டிஷாக பண்ணி திட்டுவாங்க வாங்கிக்கிட்ட. எனக்கு நான் வந்து ஒரு கண்டிப்பாக அவகிட்ட நிறையா ஒரு மதர்ஹுட்டை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவகிட்ட நானே ஒரு மதர் அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயம் அவளுக்கு நான் பண்ணியிருக்கேன், பண்ணுவேன். கூடவே பொறுக்கணும், ஆகும் கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. தன்யா வந்து எனக்கு கிடச்ச ஜெம்மு லைஃப்பில். ஏன்னா வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவள் ரீப்ளேஸ் பண்ணவ தான் வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூடு ஈகோ இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமாக கிடையாது அவகிட்ட. அதுதான் வந்து அட்ராக்ஷனே. இங்கே சென்னையிலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கவும் முடியாது அவ்வளோதான். அது வந்து அவகிட்ட நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி கேரக்டரை. அதுதான் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு நம்மளை. அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னல் அவ்வளோ என்ன மாதிரி எமோஷ்னல்லு, அதுதான் பிரச்சனை. இப்போ அவங்க கூட்டின்னு போகிறது நம்மளுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வீட்டிலேருந்து பிரித்து கூட்டின்னு போகிறது அப்படின்றது நம்ம அதான் சொன்னேன். இது வந்துட்டா இன்னும் ஒன்று ஜெயில் மாதிரி இங்கெல்லாம் அடைக்க மாட்டேன், என் போனால் போய் பார்த்துட்டு வரலாம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படிலாம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையில் இருக்காங்க, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அவங்களும் அடிக்கடி வாங்க எல்லாரையும் சொல்லி வச்சுருக்கேன். ஆனாலும் ஒரு பயம் இருக்குது அவளுக்கு, அது சீக்கிரமாக போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் எக்டிக்காக தான் போச்சு இங்கே பயம். ஏன்னா ஒரு கூட்டமே அந்தியூரில் அவங்க ஃபேமஸ் தான் கொஞ்சம், அவங்க அம்மா ஃபேமஸ், அதனால் வந்து மொத்த க்ரௌடும் வந்துச்சு. கொஞ்சம் பயத்தில் தான் போச்சு, எப்படியோ ஓட்டிட்டு வரேன். இன்னும்
இன்னும் 7 நாளில் திருப்பி ஒரு சென்னையில் வர ஒரு என்கேஜ்மெண்ட் சாரி ரிசப்ஷன் இருக்குது. அது என்ன பிரச்சனை ஒன்று தெரில, ஆனால் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தானேத்து, அது வந்து அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கிஃப்ட் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம் அந்த கிஃப்டில். எப்படி பண்ண தெரியல, இத்தனைக்கு நான் வந்து ஒரு வாரம் முன்னாடி அவகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபோட்டோவில் எடுத்துன்னு வரலாம்னு சொல்லும்போது அவங்க முடியாதுன்னுட்டாங்க. அதாவது அந்த மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது, நல்ல ஃபங்க்ஷன் அப்போ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே பேசி அவர் ரெடி பண்ணியிருக்காரு. அது எப்படி பண்ணான்னு தெரில, அதுதான் வேவ் லென்த்தாக நினச்சிருந்தேன். அதான் அதனால தான் சொல்லுவேன் ஒரு ஒரு வாட்டியும் வந்து எனக்கு வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது எப்பயுமே நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து ஒரு நேத்தம் ப்ரூவ் பண்ணாரு ஒரு ஒரு டைம் தாலி கட்டமாக. எனக்கு வந்து எனக்கு மிக்சட் ஃபீலிங்ஸ் தான். அது கல்யாணம்னா ப்ரெஷரு அது இருக்குது ஒரு சைடு, இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்குது அவன் என் கூட இருக்க போகிறான். இருந்தாலும் அவளுக்கு வந்து இந்த எமோஷனல் ஆகிடுச்சு ரொம்ப, ஏன்னா ஃபேமிலி மிஸ் பண்ணுவான். ஆனால் இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் இருக்கிறனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.